ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நிறைய புதிய மனிதர்களை பார்க்குறோம், அவங்கள கடந்து போகிறோம். அப்படி நாம் கடந்து போகிற நமக்கு தெரியாத அந்த புதிய மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி வேணாலும் வரலாம். சக பயணியா, சக தொழிலாளியா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களா, ஒரு தோழனா, தோழியா, ஏன் ஒரு எதிரியாக கூட வரலாம். அப்படி வர ஒரு எதிரியால் நீ பாதிக்கப்பட்டா, அவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, அவனை எதிர்க்கிறவனா தைரியமா அவன் முன்னாடி நில்லு. உன்னோட தைரியம்தான் உன் எதிரியின் தோல்வி. உன் எதிரி உன்னை மிஞ்சியவனா இருந்தாலும் அஞ்சாத எதிர்த்து நில். எந்திரிங்கடா. யாரா அவன்? அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த கேஸ் தான் அப்பவே முடிஞ்சிருச்சு இல்ல. போலீஸ்க்கே கிடைக்காத எவிடன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? ஒருவேளை அவன் போய் சொல்றானோ? அவன் என்ன இல்லாததையா சொல்றான்? அது உண்மைதானே? கரெக்டா டேட் டைம் சொல்றான். அவனுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடைச்சிருக்கும்? எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட கொடுக்கல.
அவன் சொல்றதை நம்மள செய்ய சொல்றான். டேய், அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச்சு கொடுப்பான்டா. அதான் சொன்னானே நோ மோர் கால்ஸ் னு. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி அவன் சொல்றதை நம்ம கேட்டாகணும். அப்புறம் இன்னைக்கு யாரும் சரக்கு அடிக்க வேணாம். எது நடந்தாலும் கோவப்படவோ அவசரப்படவோ வேணாம். நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கும். ஓகேவா? ஓகேடா. வெயிட் பண்ணுவோம். அவனே ஃபோன் பண்ணுவான். அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஆடி கார் நிக்கும். அந்த காரோட நம்பர் CT098. அதோட கார் கண்ணாடியை உடைக்கணும். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள. வெயிட் பண்ண, உடைக்காத. ஏய், உடைக்கின போய்க்கமா, 10 நிமிஷம் ஆச்சு, உடைக்கலன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்போ. ப்ரா, நீ ஓடு. டேய், அவசரப்பட்டு உடைக்காத. அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கானு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் உடைப்போம். அவன் கண்டிப்பா நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட மாட்டான். அவனுக்கு நம்மளால ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். 10 நிமிஷம் ஆயிருச்சுல, வெயிட் பண்ணுவோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுல பீசா கூட இல்லாம ஒரு பையன் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யறான். அந்த வேலைக்கான சரியான சம்பளம் கூட அவனுக்கு போய் சேரதில்லை. அது அவன் தலையெழுத்து. ஆனா 15 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு கால் வலிச்சா கூட உட்கார ஒரு சேர் கொடுக்காம நாள் பூரா நின்னுகிட்டே வேலை பார்க்க வைக்கிறாங்க. இப்ப அந்த பையன் இடத்துல நீங்க இருந்தா, உங்களுக்கு கோபம் வந்தா, மனுஷனை மனுஷனா மதிக்காத அந்த முதலாளிய என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க பண்றது என்ன இம்ப்ரெஸ் பண்ணலன்னா எவிடன்ஸ் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன். சிகரெட் கொடுங்க. ஹலோ மிஸ்டர், இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, வெளில போ. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? கேட்டு அப்படியே நிக்கிற, சொல்லிட்டே இருக்கிறேன். கூடாது. ஹலோ, டேய் நீ சும்மா, நான் பேசிக்கிறேன். சரியா? சரி மச்சான், இது எங்க போய் முடியும்னே தெரியல. ஆனா நம்ம பண்றது தப்புன்னு மட்டும் தோணுது. நம்ம பண்ண தப்ப விட இது சின்ன தப்பு தான். அதுக்கு வருஷ கணக்குனா இது மாச கணக்கு, அவ்வளவுதான். புரியுதா சாம்? பிரச்சனை பெருசா போகுது, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க கிளம்புறோம். டேய், பிரச்சனை பெருசோ சிறுசோ அதுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தப்பிக்கிற வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. புரியுதா? நீங்க போக வேண்டிய இடம் நம்பர் 3 ரூடு சாட் 1, அதுல 4th ஃப்ளோர் செகண்ட் பிளாக். மெயின் டோருக்கு பக்கத்துல பிளாக் கலர் பேக் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். இதை உள்ள வச்சுட்டு அதை எடுத்துட்டு வரணும். இப்போ அந்த வீட்டில் யாருமே 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. அதுக்குள்ள அவங்க வேலையை முடிங்க. உள்ள போக மாட்டேங்குது.
என்னடா பண்றது? ஏய், சரியா பார்த்து சொல்லி, இந்த பில்டிங் குள்ள தான அவங்க போயிருக்கானுங்க. ஆமாண்ணே, உள்ள போறது பார்த்தேன். உள்ள போலாமா? உள்ள போய் ஒவ்வொரு வீடா தேடுவியா என்ன? உள்ள போனவங்க வெளிய வந்துதானே ஆகணும். வரட்டும் பாப்போம். எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒரு பாக்ஸ தேடி உள்ள வந்தோம், அதை கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போயிடுவோம். சரியா? பயப்படாது, நான் போய் சொன்னேன். இப்போ பாத்தியா, நல்லா மாட்டிக்கிட்டோம். டேய் பேசமரா, சாம் வாய்ஸ் நோட் ஏதாவது வந்திருக்கா செக் பண்ணு. இல்லடா, அது ஒரு பிரைவேட் நம்பர், திரும்ப கால் கூட பண்ண முடியாது. ராஜ், அந்த பேக் கொடு. யார் உங்களை கட்டி போட்டா? இது யாரோட வீடு? கத்தக்கூடாது. ஓகே, இவளால பேசவோ கேட்கவோ முடியாது. இவருக்கு கண்ணு தெரியாது. இது என்னோட வீடு தான், இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்ட ஒருத்தன் தான் எங்களை கட்டி போட்டான். அவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது, முகத்துல துணி கட்டியிருந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 10 நிமிஷம் டைம். முதல் 8 நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களோட அன்பை சம்பாதிக்கணும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கணும். அண்ட் ஒன் திங், இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதை மறந்துடாதீங்க. என்னடா அன்பை சம்பாதிக்க என்னடா பண்ணலாம்? சிம்பிள், நன்மை செஞ்சா அன்பை சம்பாதிக்கலாம். நன்மையா? டேய், வீட்டை சுத்தி செக் பண்ணுங்கடா, கேமரா ஏதாவது இருக்கானு. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா. இப்ப நன்மை எப்பற செய்யறது? இவங்க கட்டா ஊத்து விட்டு நாம இங்க இருந்து கிளம்புறதுதான் இவங்களுக்கு செய்யற நன்மை. நம்மள மாட்டிக்க சொல்றியாரா? அப்பனா ஆப்ஷன் பி பண்ண வேண்டியதுதான். பியா? ஆமா. என்னடா இது?
பயப்படாதீங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் எங்கன்னு சொல்றேன். வசமா மாட்டிக்கிட்டோம். நாங்க எதுவும் தப்பு இல்லையா? நாங்க எங்க இருந்து போறோம்? ஏ மச்சே, அதை எடுத்து கட்டுறா, இங்க இருந்து போலாம். சாம், ஒரு நிமிஷம். சீக்கிரம்டா. இப்பார் ராஜ், நம்ம ஒருத்தனை கொண்டு இருக்கோம். எவிடன்ஸ் நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொல்ற மாதிரி பண்ணா இந்த பில்டிங்ல இருந்து மட்டும்தான் தப்பிக்க முடியும். அந்த எவிடன்ஸ் நம்ம கைக்கு வந்தா நம்ம எல்லாருமே இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். கோபப்படுத்தாம வாய மூடிட்டு உட்கார். பாப்பாக்கு பாத்ரூம் வருதா? நாங்களே இங்க டென்ஷன்ல இருக்கோம். பாப்பாக்கு பாத்ரூம் வருதா அது வருதுன்ட்டு அதே நம்பருக்கு கால் பண்ணி சகப்பு சட்டை ப்ளூ பேண்ட் வேலை 50,000 30 நிமிஷத்துல அது இல்லாம போயிரும்னு கால் பண்ணி சொல்லு. ஏய், அந்த துணி எடுத்து கட்டறா, போலாம். டேய் சாம், சின்னடா. டேய் நில்லு. ஹலோ, சிவப்பு சட்டை நீல பேண்ட் வெலை 50,000 30 நிமிஷத்துல காணாம போயிடும். பாப்பாவுக்கு பசிக்குதான். ஃப்ரிட்ஜில் கேக் இருக்கும், கொஞ்சம் எடுத்து தரீங்களா ப்ளீஸ்? நாங்க ஒரு நாள் நல்லா குடிச்சிருந்தோம். ஒருத்தன் கார்ல ரிவர்ஸ் வந்து எங்க பைக் அடிச்சிட்டோம். கேட்டா எதுவுமே பேசாம முறைச்சுக்கிட்டே இருந்தான். நாங்க வேற செம போதையில் இருந்தோமா? போதையில சும்மா தள்ளி விட்டோம், விழுந்து செத்துட்டான். அதுக்காக வருத்தப்பட்டீங்களா? இல்ல. அப்போ போதையில தான் அதை பண்ணுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா இது இதுவும் போதையில தான் பண்ணீங்களா? எங்க வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவங்கள பத்தியெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? எதுக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம்? நம்ம வாழப்போற இந்த சின்ன வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. இனிமேலாவது வாழ முயற்சி பண்ணுங்க. நாங்க எதுக்கு ஒருத்த பண்ணோம்? அவன் எங்களை முறைச்சது தப்பு இல்லையா? நாங்க முறைச்சா அடிப்போம். எவ்வளவு பேர் அடிச்சிருக்கோம், எல்லாம் செத்துட்டாங்களா? அவ விதி அவன் செத்துட்டான். எஸ், ஆமா. எங்களை இங்க வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு. எவிடன்ஸ் உங்களை எதுக்கு கட்டி போட்டிருக்கான்? உங்களுக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா? ஆமா, அவனுங்க ஏன் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க? புரியல, போதை தலைக்கேறி ஒருத்தரை கொன்னீங்கல்ல, அவர் என் ஹஸ்பண்ட், என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஏய் உக்கார் உக்கார், கிட்ட வந்தீங்க, பட்டன் அமைத்திருவேன், மெசேஜ் ரெடியா இருக்கு, போலீஸ் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்ன ஒரே இருமலா இருக்கா? தொண்டெல்லாம் எரியுமே. அப்போ 10 நிமிஷத்துல சொல்லுங்க, ஏன்னா நீங்க குடிச்ச தண்ணியில விஷத்தை கலந்துருக்க. Oh!
பயப்படாதீங்க, நான் தண்ணியில ஒண்ணும் விஷத்தை கலக்கல. உங்க மூளைக்கு ஏற மாதிரி ஒரு போதை மாத்திரை கலந்து வச்சிருக்கேன். உங்க உயிருக்கு ஒண்ணு ஆகாது. உங்களை அவ்வளவு சீக்கிரம் நான் சாக விட மாட்டேன். ஏண்டா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பணம் செலவு பண்ணி பெத்தவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா இங்க வந்து ஐயோ என் நாட்டுல என்னால வாழ முடியலன்னு பக்கம் பக்கமா பொய் எழுதி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் உண்மையானவங்களை விட உங்களை மாதிரி பொய்யானவங்களுக்கு சரி ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போங்கடான்னு விசா வீடு மெடிக்கல் வேலை வேலை இல்லைன்னா காசு புள்ள பெத்தா காசு லொட்டு லொசுக்குன்னு கொடுத்தா அதை வச்சு ஒழுங்கா வாழாம நாலஞ்சு நாய்ங்க சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு நான் தான் பெரிய புடுங்கி நினைச்சிட்டு ஓரமா போன ஒரு அப்பாவிய தள்ளி கொன்னுட்டு அந்த தப்ப மறைக்க உங்க கூட பழகினவங்களையும் கொன்னுட்டு இதெல்லாம் போதாதுன்னு எங்களை வேற கொள்றதுக்கு எந்திரிச்சு வரீங்களா? ஏய் இவ்வளவு பேசல, நாங்க தான் கொண்டோம், என்ன எவிடன்ஸ் இருக்கு? இதுல கால் மட்டும் தான் தெரியுது, இத வச்சு நாங்க தான் கொலை பண்ணு எப்படி சொல்ற? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? என் கணவர் தவறி விழுந்து செத்துட்டாருன்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நோ மோர் எவிடன்ஸ். சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் கண்ணால பார்த்தவங்க இன்னும் யாருமே இல்லை. ஒரு நாள் எதிர்ச்சியா கார்ல வீடியோ கிடைச்சது. அந்த வீடியோவை போலீஸ்ல கொடுக்கலான்னு பார்த்தா அதுலயும் ஒரு சிக்கல். என் கணவர் டெத்துல கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு அவரு பேர்லயே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். இது கொலைன்னு தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு அப்படியே விட்டுட்டேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்காக ஓஎல்எக்ஸ்ல வீல் சேர் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஓஎல்எக்ஸ்ல ஏரிங் எய்டு ஒன்று பார்த்தேன். அது என் ஹஸ்பண்டோடது மாதிரியே இருந்துச்சு, பட் அது வேற யாரோடதாவது இருக்கலாம்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏரிங் எய்ட யாரும் ஓஎல்எக்ஸ்ல விற்க மாட்டாங்க. அப்புறம் தான் டேட்டை செக் பண்ணேன், அது என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு பின்னாடி தான் டேட் அப்டேட் ஆயிருந்தது. சரின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்க வந்து பார்த்தா அங்கேயும் அஞ்சு பேர். அப்புறம் அந்த வீடியோல பார்த்த பைக்கும் இருந்துச்சு. போக போக சந்தேகம் அதிகமாயிடுச்சு. சரின்னு கடைசியில அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பி கார் கண்ணாடி உடைக்க சொன்னேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் உடைச்சிங்க. கொலை செஞ்சவங்க தானே உடைப்பாங்க, உடைச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. கீழே போடு, நச நசன்ட்டு பின்னாடி போலீஸ் கூப்பிட போறியா? கூப்பிடு, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும். அரெஸ்டா? அரெஸ்ட் பண்ணி தூக்கலையா போடுவாங்க? ஜெயில தானே போடுவாங்க. இங்க ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே போராட வேண்டியதா இருக்கு. ஆனா கொலை பண்ணவனுக்கு மூணு வேளை சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், மருத்துவ வசதி, போதாததுக்கு பொழுதுபோக்கு வேற. இதுக்கு பேரு தண்டனையா? இல்ல, இதுக்கு பேரு மறுவாழ்வு. உங்களை மாதிரி கொலைக்காரனுங்களுக்கு எதுக்கு மறுவாழ்வு? உங்களுக்கு தேவை மரண தண்டனை. அதைத்தான் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். மரண தண்டனையா எங்களுக்கா? இந்த நாட்டோட சட்டத்திலே அதுக்கு இடம் இல்ல. அப்புறம் எப்படி உன்னால முடியுமா? முடியுமாவா? அதுக்கான வேலையை நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். புரியலையா? இந்த பொண்ணை நேத்து நைட்டே நாங்க கடத்திட்டோம். காலையில இருந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இது தெரியாம செகப்பு சட்டை நீல பேண்ட் போட்ட பொண்ணை நாங்க தான் கடத்திருக்கோம். இன்னும் 1 hourல 50,000 ரூபாய் தரலன்னா கொன்னுடுவோம்னு மிரட்டி இருக்கீங்க. இந்த நேரம் உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இங்க வந்துட்டு இருப்பாங்க. என் பங்குக்கு நானும் SMS பண்ணிட்டேன். ஐ திங்க் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து உங்களை நாய சொல்ற மாதிரி சுட்டு தள்ள போறாங்க. வந்திருக்கானுங்க என்னங்கடா? போகலையா? இன்னுமா புரியல? நீங்க கல்லால் அடிச்ச நாய் தான் கோபத்துல கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நாக்க தொங்க போட்டுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்ணுல பட்டிங்க, கொத்து கறிதான். நீ நினைக்கிறது நடக்காது. நாங்க போலீஸ் வந்ததும் ரெண்டு கையை தூக்கி சரணடைய போறோம், எங்களை சுட மாட்டாங்க. நீ சொன்னியே மறுவாழ்வு, அதுதான் கிடைக்கும். உள்ள போய் ஹாப்பியா இருப்போம்.
டேய் போலீஸ்டா. ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லி செய்ற என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. பொண்ண பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டே நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ண காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன். உங்களுக்கு ஒருத்த போன் பண்ணுவான், அதுக்கப்புறம் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணா போதும். மேடம், இது கொஞ்சம் ஆபத்தான ட்ரக்ஸ், மூணுக்கு மேல கலக்காதீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மூளையோட செயல்பாட்டை குறைக்கும், அதனால அவங்க நிதானத்தை இழந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அதனால அவங்களுக்கு அதிக சத்தம் கோபத்தை ஏற்படுத்தும். ப்ளீஸ் இந்த விஷயத்துல என் பேர் மட்டும் வெளிவராம பாத்துக்கங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன்.